வணக்கம். ப்ரெக்னென்சியில் ஏற்படுற சுகர், அதை பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. என்னடா நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்களுக்கெலாம் இருக்கிற சுகர் வந்து நிறைய அளவு இருக்குது, 140 எல்லாம் ஒரு அளவாக, நம்ம அதுக்கு கவலைப்படணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஏன் ப்ரெக்னென்சியில் வர சுகரை பற்றி ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சியில் வர சுகர் வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைய, அந்த ப்ரெக்னென்சியில் இருக்கிற குழந்தைய தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷனை ஒரு ஹெல்த்தியாக, ஒரு ஹெல்தி பேபி அதானே நமக்கு வேணும். ஸோ அடுத்த ஜென்ரேஷனை வந்து ஹெல்த்தியாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ப்ரெக்னென்சிலே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ப்ரெக்னென்சியில் எந்த அளவுக்கு நல்லபடியாக நம்மளை கேர் பண்ணிக்கிறோமோ, அதாவது அம்மாவோட கடமை அந்த ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. இன்னும் சொல்லப்போனால் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுது. ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணோன்னா டாக்டர்ஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, என்னென்ன டெஸ்ட் தேவைப்படுது, எதெல்லாம் வந்து ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணும், அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங்கில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரெக்னென்சியை நல்ல கரெக்டான நேரத்தில் பிளான் பண்ணலாம். ஸோ எப்போ நம்ம இந்த சுகருக்காக டெஸ்ட் பண்ண போகிறோம், ப்ரெக்னென்சியில் நமக்கு சுகர் இருக்கான்னு பார்க்குறது, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணி டாக்டரை பார்க்கும்போதே டாக்டர்ஸ் பார்த்துருவோம். குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், டிப்சி, அதாவது நம்ம இந்தியன்ஸில் ஸ்டடி பண்ண ஒரு ஸ்டடி தான் இந்த டிப்சி, அதாவது சவுத் இண்டியன்ஸில் ஸ்டடி பண்ணது. ஏன்னா இந்தியா வந்து டயபெட்டிக்ஸ் நிறைய பேர் இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஸோ நமக்கு எந்த டெஸ்ட்டு ஒத்து வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சது தான் இந்த டிப்சி. நம்ம ஒரு 75 grams ஆஃப் குளுக்கோஸை குடிச்சிட்டு கரெக்டாக 2 hours, இந்த 2 hours நம்ம எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது, தூங்கவும் கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்ருந்தாலும் எப்போ சாப்பிட்ருந்தாலும் அதுக்கு கணக்கு கிடையாது. நம்ம இந்த குளுக்கோஸ் குடிச்சிட்டு 2 hours பார்த்தோன்னா 140 மேலே சுகர் இருந்தது அப்படின்னா அது ப்ரெக்னென்சியில் இருக்கிற சுகர், அந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத டாக்டர் பார்த்துப்பாங்க. 120 to 140 ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா சுகர் வரப்போகுது, ஸோ எப்போ வேணால் இந்த ப்ரெக்னென்சியில் வர சுகர் வந்துடலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அளவு அந்த 120 to 140. 120 கீழே இருந்தால் நம்ம கவலையப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ப்ரெக்னென்சியில் வந்து நம்ம நல்ல குவாலிட்டி ஃபுட், அதாவது நம்ம அளவு வந்து எல்லோரும் என்ன ப்ரெக்னென்சினா ரெண்டு பேருக்கு சாப்பிடணும், அது அளவு கிடையாதுங்க, குவாலிட்டி. நம்ம வந்து இப்போ ஒரு 2 இட்லிக்கு பதிலாக 4 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து ப்ரெக்னென்சியில் அது தேவையே கிடையாது. ஏன்னா நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எல்லா ஃபுட்லேயும் கிடைக்கும் ஈஸியாக. நமக்கு வேணுங்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ், ஏன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தை அறிவான குழந்தையாக வேணும், ஆரோக்கியமான குழந்தையாக வேணும். அதாவது ஆரோக்கியம்னுன்ற வேர்ட் வரும்போது உடல் அளவிலையும் மனசளவிலையும் நம்ம எல்லாருக்குமே வந்து குழந்தை நல்ல அறிவான குழந்தையாக வேணும்னு ஆசைப்பட்றோம், அது மாதிரி ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத ஆசைப்பட்றோம். பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ப்ரெக்னென்ட் உமன் கிட்ட தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி, டயட் அண்ட் எக்ஸசைஸ் இது ரெண்டும் வந்து நமக்கு ரெண்டு கண் போன்றது. டயட், ப்ராப்பர் டயட், பேலன்ஸ்ட் டயட், டைம்லி ஃபுட், அப்புறம் எக்ஸசைஸ், இதை வந்து ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ டயட் அண்ட் எக்ஸசைஸை வந்து நம்ம சொல்லாமல் ஒரு பதிவே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு அது முக்கியம். எல்லாமே நம்ம அந்த டயட் அண்ட் எக்ஸசைஸை வச்சு நல்லபடியாக நம்மளும் நல்லா இருந்து நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம அமைச்சிக்கிட்டு நல்ல சொசைட்டி நம்ம இந்த கண்ட்ரிக்கு தரணும் அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸோட எய்ம். நன்றி.